புதுதில்லி அகமதாபாத் மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் முனையங்களை மேம்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மறு மேம்பாட்டு நடவடிக்கைகள் அடுத்த இரண்டு அல்லது மூன்றரை ஆண்டுகளில் நிறைவு பெறும் என்றும் இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் அடுத்த பத்து நாட்களுக்குள் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார் இந்த மூன்று ரயில் முனையங்களின் மறு மேம்பாட்டு திட்டம் பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார் புதிய உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மறு மேம்பாட்டு பணிகளுக்கு பிறகு இந்த ரயில் நிலையங்கள் பயணிகளுக்கு உலக தரத்திலான வசதிகளை அளிக்கும் என்றும் பிரதமரின் கனவு நனவாகும் வகையில் அமையும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் चल रहा है जिसमें बेसिकली 50 लाख से ऊपर जहां ट्रैफिक है फुटफॉल है साल का उन सब स्टेशंस को एक साथ लिया जा रहा है और जैसे जैसे इसमें प्रोग्रेस होगी उसके नीचे 50 के बाद में 10 लाख से ऊपर वालों को भी नेक्स्ट फेज में लिया जाएगा इसमें से 47 सेवन स्टेशन के टेंडर निकल चुके हैं और 32 टू स्टेशंस पे काम फिजिकली चालू हो चुका நாடு முழுவதும் நூற்றி ஒன்பது ரயில் நிலையங்களில் மறு மேம்பாட்டுத் திட்டங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார்